ஹே ஹாய், டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து குரூப் டூ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நான் ஆனுவல் பேனரில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மறுபடியும் குரூப் டூ ஏ அப்படின்ற அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபாலோட் பை தட் அதுலேருந்து குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? மேபி அரவுண்ட் ஒரு 180 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஒரு 170 வாட் அவர் ஒரு குட் ஸ்கோர் கொடுத்து கட் ஆஃப் மேலே எப்படி வந்து நிற்கிறது அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான டவுட், அந்த ஒரு ஜென்ரலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அல்லது நான் கொஞ்சம் அங்கங்கே படித்து வச்சுருக்கேன், எப்படி வந்துட்டு நான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கேள்வி அதிகமாக முன்வைக்கப்படுது, அதிகமாக கேட்கப்படுது. எங்களோட சமூக வலைதள பக்கமான ஃபேஸ்புக்கில் அல்லது வாட் அவர் பர்சனலாக வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயத்தில் கூட அதிகமாக கேட்கப்படுற கேள்வியில் இது இருக்குது. அதனால் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றது தான். மேபி நீங்கள் இதை பற்றி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி படிங்க, அந்த மாதிரி படிங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இப்படி இப்படி படிங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம் தானே அந்த மாதிரி இதில். பட் நாங்கள் இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்ட்டுனா, ஒரு அவுட்லைன் மாதிரி, ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த அவுட்லைனில் அப்படியே கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அது கலெக்டிவாக வந்துட்டு எக்ஸாமில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கோர் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகே, வாட் எவர். இப்போது நம்ம எக்ஸாம் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, இப்போது அந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனும் அல்லது அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷனும் இப்போது இன்றைக்கி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் இதில் நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும். டம்ப் ஆஃப் அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து நம்மகிட்ட நிறைய கொட்டி வச்சுருக்கானுங்க. என்னென்னா, இன்டர்நெட்டில் இப்போ நம்ம சயின்ஸே எடுத்துக்கிறோம், பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் படிக்கிறோம் அப்படின்ட்டுனா, பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். ஜெனட்டிக்ஸ்னு கூகுள் பண்ணலாம், நீங்கள் ஹிஸ்ட்ரி பற்றி, ஜியாகிரஃபி பற்றி நிறைய கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்மளை சுற்றி நிறைய இன்ஸ்டியூட் வந்துருச்சு, அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நிறைய மெட்டீரியல் இருக்குது, தகவல்கள் நிறைய இருக்குது. அப்போது நான் எதை படித்தா போதும் அப்படின்னு முதல்ல நம்மளோட சிலபஸை கட் ஷார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, ஓகே, அப்போ போர்டிலேருந்து எனக்கு வந்துட்டு சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு, நான் சிலபஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து வச்சுட்டு இந்த டாப்பிக்கு எங்கே இருக்க தகவலாம் நான் கேதர் பண்ணிக்கணும், இதுக்கு இந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குமா, அதுக்கு அந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குமா, இது எப்படி படிக்கிறது, அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய மேஜர் குவஸ்டின். அப்போது இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டுனா, நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நுழையிறோம் அப்படின்ட்டுனா, இதில் வி டோன்ட் நீட் எனி மெட்டீரியல்ஸ், நமக்கு இதில் எந்த மெட்டீரியலுமே தேவையில்லை. நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் ஸ்கூல் புக் மட்டும்தான். மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வெளியிருந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டுனா, மற்ற இடத்துலேருந்து எதோ வாங்கிக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு தேவை. மெட்டீரியலை படிச்சுட்டு, இட் மீன்ஸ் கண்டென்ட், ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ அல்லது அதே சப்ஜெக்டில் எடுக்கப்பட்ட மற்ற கொஸ்டின் பேப்பர்களையோ வாங்கி எழுதி பார்க்குறது தான் பெஸ்ட்டு பார்ட். கொஸ்டின் பேப்பர் நம்ம வெளியிருந்து நிறைய வாங்கி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் படிக்கிறதுக்காக மெட்டீரியல் அப்படின்னா ஸ்கூல் புக்கு போதுமானது. அப்போ ஸ்கூல் புக் போதுமானதுன்னா நான் எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் முதல்ல ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ விஹா நமக்கு வந்துட்டு அதிகமாக இந்த 5 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 6, 7, 8, 9, 10 இந்த ஸ்டாண்டர்டில் இருக்க புத்தகங்களை நம்ம அதிகமாக படிச்சிருந்திருப்போம். எந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டிங்கனாலும், மேபி நம்ம வந்துட்டு இந்த மொத்த டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ஒரு 4 பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அதாவது ஒரு தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுனா, ஐதர் தமிழாக இருக்கலாம் அல்லது இங்கிலீஷாக இருக்கலாம், 100 கேள்வி 150 மார்க், ஒரு தப்பாக இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, 100 கேள்வி 150 மார்க். ஏன்னா ஈச் கொஸ்டின் கேரஸ் 1.5 மார்க், அதனால் 100 கேள்வி 150 மார்க் அப்படின்ற வகையில் இருக்குது அப்படின்ட்டுனா, இதுக்கு நம்ம வந்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் படிக்க போகிறோம், எழுத போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர் ஷுர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 25 கேள்வி வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்லேருந்து இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் மீதி இருக்க பார்ட்டில் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டுனா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட ஸ்கூல் புக் எடுத்து 6th, 7th, 8th, 9th, 10th ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன சாப்டர் இருக்குது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சாப்டர், வெறும் பேர் மட்டும், செகண்ட் டேர்மில் என்ன சாப்டர் இருக்குது, தேர்ட் டேர்மில் என்ன சாப்டர் இருக்குது அப்படின்னு அந்த பேரை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஸ்கூல் புத்தகத்தில் இந்த மாதிரியான சாப்டர் பற்றியெல்லாம் பேசியிருக்கான், ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்க சாப்டர், இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில் இப்போ நம்ம டெட்டு, டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம் அப்படின்னா, டிஆர்பியில் டெட்டு அப்படின்ட்டு நான் கவர் டு கவர் ரீட் பண்ணுவோம். இட் மீன்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் இப்போ புக்கோட முதல் பத்தகத்தில் என்ன முதல் பார்ட்டில் முதல் பேஜில் என்ன கொடுத்துருக்கானோ அதில் இருந்துட்டு இறுதி வரைக்கும் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே ரீட் பண்ணுவோம். வேறு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது செலக்டிவாக படித்தா போதும். அப்போ நான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மொத்த டாப்பிக்கில் எதை மட்டும் படிக்கல அப்படின்ட்டுனா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th, 7th, 8th, 9th, 10th வாட் ஆர் மே தி சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எழுதுறோம், தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே 6th புக்கில் ஃபஸ்ட் டைமில் என்ன பாடம் இருக்குது, செகண்ட் டைமில் என்ன இருக்குது, 10th புக்கில் என்னென்ன பாடம் இருக்குது, 9th புக்கில் என்னென்ன பாடம் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி எழுதிட்டு
ஃபாலோட் பை தட் அடுத்து இம்மிடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது அந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக், ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கான், அந்த அந்த கண்டென்ட்லேருந்து நான் என்ன படிக்கணும் அப்படின்னா ரெண்டாவதாக எழுத போகிறது சிலபஸ். அப்போ சிலபஸ் எழுதிட்டு சிலபஸில் என்ன டைட்டில் இருக்குது அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே மேட்ச் ஆகுது அந்த கண்டென்ட்லாம் எடுத்து படிக்கிறோம். அந்த மாதிரி முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து முடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், கொஞ்சம் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பற்றி செவன்த் புக்கில் ஒரு டைம் பேசியிருக்கான், எயித்து புக்கில் இருக்குது, டென்த் புக்கில் இருக்குது அப்படின்ட்டுனா நான் சிக்ஸ்த்து புக் ஃபுல்லாக படிக்கிறேன், செவன்த் புக் ஃபுல்லாக படிக்கிறேன், எயித்து புக் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின் புக்கு புக்காக நம்ம முடிச்சுட்டு வராமல், ஏன்னா ஃபிசிக்ஸ் படிப்போம், இங்கிலீஷ் படிச்சிருப்போம், அல்லது தமிழ் வாட் அவர் படிச்சிருப்போம், அப்புறம் மேக்ஸ் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் செவன்த் எடுத்து செவன்த்தில் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பர்டிகுலராக பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அது எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுது, இந்த அஞ்சு ஸ்டாண்டர்டில் எந்தெந்த இடத்துல கவர் ஆகுது, அப்போ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கே முடிக்கிறோம். சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கு இந்த புக்கில் எந்தெந்த இடத்துல கவர் ஆகுது பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த டாப்பிக் எல்லாம் முடிக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வர வேண்டியதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம். இப்போ என்னென்னா நமக்கு என்ன எக்ஸாம் டார்கெட் அப்படின்றது ஒரு இது இல்லாமல் கிடைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் வாங்கி எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணுறோம். நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கு, நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. இதில் இதை மட்டும் நான் படித்தா போதும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், மேஜர் ஸ்டெப் அதுதான். அப்போ முதல்ல லிமிட் பண்ணிக்கிறோம், இங்கே தான் படிக்க போகிறோம், ஸ்கூல் புத்தகம் தான் படிக்க போகிறோம், சிலபஸில் என்ன கொடுத்துறானோ அதை தான் படிக்க போகிறோம். இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் பரீட்சை எழுதி பார்க்க போகிறோம், டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம், அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாஜிக். ஓவரால் இது எல்லாத்தையும் தவிர்த்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, தொடர்ச்சியான முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா நான் வந்துட்டு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன், அல்லது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் படிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விடுறது, அப்புறம் வாட் எவர், இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் தினசரி 8 மணி நேரம் படிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2 மணி நேரமாவது படிச்சுட்டே வரணும். இப்போ நம்மளால் வந்துட்டு ஒரு 3 வேளை சாப்பிட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்துட்டு நம்ம 1 வேளையாவது சாப்பிட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி தொடர்ந்து தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக. இப்போ இன்றைக்கி வந்துட்டு சிலபஸ்னால் இந்த டாப்பிக்கு இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கவர் பண்ணேன், அடுத்து இந்த டாப்பிக் அடுத்த டாப்பிக்கே நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெல்ல மெல்ல நகர்ந்தால் கூட மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும், தொடர்ச்சியான ஒர்க் இருக்கணும். அதை தவிர்த்து இதில் சொல்லணும் அப்படின்ட்டு ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது, சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே கூட கேள்வி ரெண்டு விதமாக இருக்குது. என்ன அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக, புரிதல் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின், ஃபேக்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். அது பேர் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இப்போ நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபரட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபரட்டரி எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே நம்ம மீட் பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும், ஆப்வியஸ்லி மெமரி பவர் தான். அப்போ நான் ஃபேக்டெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா முன்னாடியே படித்து மெமரி பண்ணிகிட்டே வரணும், ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஃபேக்ட் ஒரு பக்கம் படிச்சுட்டே வரும், ரிவிஷன் பண்ணிட்டே வரும், மெமரி பண்ணிட்டே வரும். இன்னொரு பக்கம் இப்போ லைட்னா என்ன, சவுண்டுனா என்ன, பிளட்னா என்ன, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய டாப்பிக்கு, அதெல்லாம் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டான கொஸ்டின், ஃபேக்ட் ஓரியன்டான கொஸ்டின். நம்ம எழுத போகிறது அப்ஜெக்டிவ் டைப், ஒரு மதிப்பெண் வினா அப்படின்றதுனால ப்ரிலிம்ஸ் லெவலில் அதிகமான ஃபேக்ட் கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்ட் இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ரெண்டையும் படிச்சுட்டே வரோம். ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அதில் இருந்துட்டு வந்து சிலபஸை மேட்ச் பண்ணி ஒரு டாப்பிக்காக பிக் பண்ணி படிச்சுட்டே வரோம், அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்ட்டுனா தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். நம்ம பாட்டு உழைக்க வேண்டியதான், உழைச்சி அதை போய் அடைய வேண்டியதான். இதில் ஒரு ஷார்ட்கட் அப்படின்னா என்ன தெரிஞ்சிக்கல அப்படின்ட்டுனா, நம்ம இங்கே சயின்ஸ் படிக்கிறதோ ஹிஸ்ட்ரி படிக்கிறதோ ஜியாகிரஃபி படிக்கிறதோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பிஹெச்டி பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ மேக் இட் கிளியர், நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா பரீட்சையை கிளியர் பண்ணி அந்த போஸ்டிங்கை போய் அடைய போகிறோம், அதுதான் நோக்கம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். இப்போது இப்போ நம்ம வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு போஸ்டிங் யாரும் தரப்போகிறதில்ல. என்னென்னா நம்ம லாங்குவேஜில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மொத்தமாக ஆவரேஜ் எடுத்து தான் கொடுக்க போகிறோம். அப்போது அதிக கேள்வி எங்கேருந்து கேட்குறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், அங்கேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி எடுத்தோடனே வந்துட்டு லாங்குவேஜ் பார்ட் தமிழோ அல்லது இங்கிலீஷோ, அங்கே தான் வந்துட்டு 100 வினாக்கள் 100 கேள்வி இருக்க போது, அப்படி 100 கேள்வி இருக்க போகிறதுனால முதல்ல ரொம்ப தரவாக படிக்க வேண்டிய ஏரியா லாங்குவேஜ் தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எடுங்க, அல்லது அதை படிக்கும் போது பேரலாக 100 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வாங்க. 25 கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு சொல்லி ஒரு ஷியூரிட்டி இருக்கக்கூடிய அடுத்த பார்ட் வந்துட்டு மேத் பார்ட். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அப்படியெல்லாம் போக வேண்டாம், ஸ்கூல் புக்கில் இருக்க செம்மை அப்படியே டிட்டோவாக கொஸ்டின் பேப்பரில் வருது. ஸோ அந்த கூட நம்ம ஒரு வீடியோவாக பண்ணியிருந்திருப்போம் பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க செம்மை அப்படியே நம்ம ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டே வர வேண்டியதான். இதில் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா அந்த ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம்
நம்ம இந்த சைனு கொசைனு இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா, அந்த ஏரியாவில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே படிக்கலாம். ஏன்னா அதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாப்பிக்கை கவர் பண்ணிகிட்டே வரோம், அந்த மாதிரி பார்த்துவோங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஒர்க் தேவைப்படுது அப்படின்ட்டுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் எடுக்க வேண்டியதான், டெஸ்ட் போட்டு பார்க்க வேண்டியதான். டெஸ்ட் போட்டு பார்க்குறது தான் பெஸ்ட் பார்ட். அதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ரொம்ப பெரிய லெஜெண்ட் ஒருத்தருக்கார்ல, அரசியல் அமைப்பு, அது இல்லாமல் பொருளாதாரம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவே கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வரையில் பேங்கர்ஸ் ஆடா, ஜிகே டுடே இந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்காகவோ அல்லது யூபிஎஸ்சிக்காக இன்சைட்ஸு இந்த மாதிரி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்காகவும் நிறைய வெப்சைட் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆசிலேஷன் தான். ஏன்னா நம்ம இந்தியா லெவலில் நிறைய கண்டென்ட் படித்து வச்சிருந்தாலும் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி வேறு மாதிரி இருக்கும். அப்போது இதுக்கு எந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாகவே கொடுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பொறுத்தவரையில் என்ன அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். நமக்கு இங்கே வந்துட்டு ஒரு பெரிய மேஜிக் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வரோம், தொடர்ச்சியாக நம்ம இன்ஃபர்மேஷனை தகவலை சேர்த்துட்டே வரோம், அதுலேருந்து கேள்வி கேட்க போகிறோம், அந்த கேள்வியிலேருந்து பதில் எழுத போகிறோம், அவ்வளோதான். சரியா, இதில் அடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஒரு பிக்கஸ்ட் டவுட் அப்படின்னா, புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு பழைய புக்கை படிங்க, ஏன்னா சிலபஸ் இன்னை வரையிலுமே பழைய புக்கை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பழைய புக்கை படிச்சிருங்க. இங்கிலீஷ் எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு, பட் இங்கிலீஷில் இருக்க சிலபஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பழைய புக்கை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 2 அல்லது 2A தான் அதுக்கான சிலபஸை கொடுக்க போகிறோம். அப்போ அந்த சிலபஸ் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கண்டென்ட் எழுதுங்க. இதில் பழைய புக்கில் இருக்க எந்த கண்டென்ட்டை புதுசாக மாற்றிருக்கான், அல்லது பழைய புக்கில் இருக்க எந்த கண்டென்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th புக் புதுசாக விட்டுருக்கா இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், எந்தெந்த சாப்டர் வெளியே எடுத்திருக்கான், எந்த இடத்துல புதுசாக சாப்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போகும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் 180+ கூட ஸ்கோர் பண்ணலாம். பட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்றது தான் நம்மளோட சஜஷன். தொடர்ச்சியாக படிங்க, முக்கியத்துவத்தின் அடிப்படையில் படிங்க. முதல்ல லாங்குவேஜ் பேப்பர், அதுக்கப்புறம் மேத் பார்ட், அப்புறம் இதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. அதிக கேள்வி எங்கேருந்து கேட்கப்படுதோ அதை முதல்ல முடிக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு போகிறோம். ஓவரால் எல்லாத்த விட நம்ம முழுமையாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டுனா, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக உழைக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் அது ஓவராலாக எப்படி நமக்கு சக்ஸஸ்க்கு ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் பாசிபிள், உங்களால் முடியும் அப்படின்ட்டுனா ஒரு ப்ராக்ரஸ் நோட் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த ப்ராக்ரஸ் நோட்டில் தினசரி நாட்களை குறித்து என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத எழுதுங்க. ஒரு பர்சனல் டைரி மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுத வேண்டாம். பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக, அல்லது நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் ஓரியன்டாக இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பற்றி படித்தேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ராக்ரஸ் நோட் அப்படின்றதில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்டெப்பை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு நாட்கள் கடந்து போகிறது தெரியாது. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன மாதிரி இருக்குது, அப்புறம் ஹாப்பி பொங்கல்னும், அப்புறம் ஹாப்பி லவ்வர்ஸ் டே அப்படின்னும், அப்புறம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேனும், அவ்வளோதான் இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நாட்கள் ரொம்ப வேகமாக கடந்து போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். தினசரி நம்ம என்ன விஷயத்த அப்டேட் பண்ணிகிட்டே வரோம், எக்ஸாம் ஓரியன்டாக எத்தனை ஸ்டெப்ஸ் முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னு அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. கலெக்டிவ் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ.